ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொல்கா டிசைன்ஸ் நேயில்தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொல்கா டிசைன்ன்றது டாட்ஸ் டிசைன் தான் நான் ஏற்கனவே பண்ணி காமிச்சதோ அதுதான் நான் அப்போ ஏன் இதை பண்ணுறேன்னா அதை விட பேசிக் சில பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நெயில் ஆட் பண்ணுறதுக்கு நெயில்ஸை வந்து நல்லா கட் அண்ட் ஃபைல் பண்ணி பஃபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெய்ஸ் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காகவும் நல்லாவும் இருக்கும் இப்போ மினிமம் கலர்ஸ் தான் இருக்குது இப்போ லாக்டவுன்னாலே என் மேலே எதுவும் பர்ச்சேஸ் முடியல ஃப்யூச்சரில் வந்து நான் நிறையா கலர்ஸில் வந்து நிறைய காம்பினேஷனில் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்துக்கோங்க இது ஒரு டப்பா மூடி அப்புறம் ஆஸ் யூஷுவல் டூத் பிக்ஸு போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் அப்போ ஹியர்பட்ஸ் அண்டு பாப்பின்ஸு கொஞ்சம் நெய் பாலிஷ் அண்ட் என்னோடய கையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ் கலர் கொடுத்துருக்கேன் லைக் ஒயிட் எல்லோ ரெட் அண்ட் ஹாஃப் அண்ட் ஆஃப்பில் ஒயிட் அண்ட் ப்ளூ அண்ட் க்ரீன் இந்த கலர்ஸை வச்சு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ப்ளூ ஒரு ஒன் ட்ராப் எடுத்துக்கோங்க தென் க்ரீன் அப்புறம் எல்லோ அப்புறம் ரெட் அண்ட் பிங்க் இந்த அஞ்சு கலர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஒயிட் பேஸில் தான் நம்ம பண்ண போகிறோம் டூத் பிக்ஸ் எடுத்து இந்த எல்லோ டாட்ஸை ஒரு ரேண்டமாக எங்கேயாவது வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ரெட் எடுத்து அங்க வச்சிருங்க அப்புறம் அதே மாதிரி ப்ளூ தென் இப்போ லாஸ்டா வைக்கிற கலரை வந்து டூத் பிக்ஸோட வச்சு இருக்கிற ஃபில் பண்ணிருங்க இது ஒரு டிசைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லோ பேஸில் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பிளாக்கை வந்து எல்லோவில் ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருங்க நீல்ஸ் ஃபுல்லாக அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒயிட் எடுத்து டூத் பேக்ஸோட ஷார்ப் ஷார்ப்பெஜை வச்சு பிளாக்கில் வச்ச அங்கங்கே அதாவது எல்லாத்துலேயும் வைக்க வேணாம் ஒன்று விட்டு ஒன்று ஒயிட் டாட்ஸ் வைக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பார்க்க போகிறோம் இப்போது ரெட்டு பேஸில் ஒயிட் டாட்ஸ் வந்து நெயிலுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருங்க தென் அதே கலர் சேம் ரெட்டு எடுத்து அந்த ஒயிட் மேலே ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் வைங்க இது வந்து நெய்க்கு ஒரு பார்டர் டிசைன் மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன் இதுக்கு வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்து ப்ளூ ஏரியா ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருங்க தென் ப்ளூ எடுத்து ஒயிட் ஏரியாவில் ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருங்க இந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரீன் பேஸில் ஒயிட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிரீன் பேஸில் இப்போ ஒயிட் டாட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெயிலுக்கு ஃபுல்லாக பார்டர் மாதிரி வச்சுருங்க தென் பிளாக் எடுத்து டூத் பிக்ஸோட ஷார்ப்பெஜை வச்சு உள்ளார ஃபுல்லாக பிளாக் ஃபில் பண்ணிடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த இயர்பட்ஸ் எதுக்குன்னு ஆக்சுவலி அதில் கொஞ்சம் நெயில் பாலிஷ் ரூம் ஒர்க் டிப் பண்ணிவிட்டு நெயில்ஸில் சைடில் இந்த சைடில் வந்திருக்கோம்ல நெல் பாலிஷ்லாம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அது அதை ரிமூவ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்ன தான் நம்ம நெயில் ஆர்ட் பண்ணாலும் இல்லை நார்மல் நெயில் பாலிஷ் போட்டாலும் இந்த டாப் கோட் கொடுத்தா தான் நெய்ஸ் வந்து ஒரு நீட் ஃபினிஷாகவும் ஒரு க்ளாஸி லுக்காகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சிம்பிள் அண்ட் நீட்டாக நேலாக டிசைன் வெறும் டூத்பிக்ஸை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே